அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து நவம்பர் 22. இப்போ டைம் வந்து ஒரு 12 PM ஆகுது. கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு செல் கால் வந்து நமக்கு நல்ல ஓப்பனிங் கொடுத்து செகண்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு கால் வந்துச்சுன்னா பை கால் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த கால்ஸ் ஜென்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது ட்ரெண்டு மாறையில் ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து பஞ்ச் ஆகும். இந்த சார்ட்டில் சிக்னல் வரையில் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் இப்போ ஷோ பண்ணுறோம். இது ஒரு 12 PM அப்புறம் தான் டெய்லி பேசிஸில் அனலைஸ். முக்கியமாக ஆஃப்டர்நூன் மார்க்கெட். ஸோ ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருது, இது எப்படி ஒர்க் அவுட்டான்றதை பார்க்குறோம். இப்போதைக்கு ஒரு செல்லிங் மொமெண்டம் போய்கிட்டு இருக்கு. இப்போ டைம் வந்து ஒரு 12:35 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி கொடுத்து மேலே வருது. உடனே நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும். பை கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 6586 வந்திருக்கு. ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 6602.46 இருக்கு. ஒரு 17 பாயிண்ட் அப்பர் சைடில் மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். செகண்ட் டாரட் ஃபஸ்ட் டாரட்னுடைய டபுள், 34 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 40 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ தான் நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமும் மொமெண்டம் ஒரு புல்லிஷில் இருந்ததுனால செகண்ட் டாரட் ரேஞ்சும் ரீச் அவுட் வந்து கொடுத்துச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 2:30 மேலே ஆகுது. நமக்கு மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் ஒரு டவுன் சைடில் இறங்கினதுனால இப்போ செல் காலாக வந்து சேஞ்ச் ஆகுது. ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 6611 வந்துட்டு டார்கெட் லைன்லாம் இப்போ கீழே வந்திருக்கு. ஃபஸ்ட் டாரட் அதே மாதிரி 17:34 வந்திருக்கு. மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா செல் பாயிண்ட் அந்த என்ட்ரி பாயிண்ட் அதில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு. ஃபோர்த்து கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம். ஓப்பன் ஆகும்போதே சின்னதாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கீழே டவுன் சைடில் இறங்கி நல்ல பியரிஷில் இருந்ததுனால ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஒரு 20 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இந்த சார்ட் ஒவ்வொரு நாளும் அதுவே மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் வச்சு இப்போ இது என்ன ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு கணிச்சு லைவ் மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கொடுக்குது. பை ட்ரெண்ட்கேல நமக்கு ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அழகாக ஒரு பை கால். செல் ட்ரெண்டுங்கேல ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கண்டினியூஸாக ரெட் கலர்லேயே செல் கால் வந்து கொடுக்குது. யார் வேணாலும் பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் வெறும் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.